மாவட்ட எல்லை தமிழக கேரளா எல்லை பகுதியான நாடுகாணி சோதனை சாவடி உள்ளது. நேற்று நாடுகாணி சோதனை சாவடி பகுதியில் சந்தேகத்துக்கு இடமான வகையில் நாடுகாணி சோதனை சாவடி வழியாக வந்த மணி, சசிகுமார் ஆகியோரை சோதனை சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த இன்ஸ்பெக்டர் சங்கமேஸ்வரன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசி ஆகியோர் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மணி மற்றும் சசிகுமார் ஆகியோர் முன்னுக்கு பின்னாக முரண்பாடாக பேசியதால் அவர்களிடம் சந்தேகம் அடைந்த போலீசார் தொடர் கிடைக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். பின்பு இருவரையும் போலீசார் சோதனை செய்ததில் அவர்களிடம் 4 நாட்டு துப்பாக்கி தோட்டா வைத்திருந்தது தெரியவந்த நிலையில் அவர்களை தேவாலய காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தேவாலய காவல் நிலையத்தில் வைத்து மணி மற்றும் சசிகுமாரிடம் போலீசார் பாணியில் தொடர் விசாரணையில் மேற்கொண்டதில் அவர்களிடம் இருந்து திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. அவர்களிடம் இருந்து வந்த தகவலை கண்டு அதிர்ந்த போலீசார் தொடர்ந்து மணி சசிகுமார் இருவரிடமும் தேவாலா துணை கண்காணிப்பாளர் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் நடத்திய விசாரணையில் நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள தமிழக எல்லையை ஒட்டிய கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள மருதா என்ற இடத்தில் ஒரு நபரிடம் இருந்து 1.5 லட்சம் ரூபாய்க்கு புதிய ரக நாட்டு துப்பாக்கியை ஏற்கனவே வாங்கியுள்ளதாகவும் அந்த நாட்டு துப்பாக்கியை வைத்து வன விலங்குகளை வேட்டையாட முயற்சித்து வருவதாகவும் அந்த துப்பாக்கியானது எங்களது வீட்டில் தான் பதுக்கி வைத்திருக்கிறோம் என்று கூறியதன் அடிப்படையில் அவர் வசிக்கும் தேவாலா ஹாட்டி பகுதிக்கு இருவரையும் காவல்துறையினர் அழைத்து சென்று பார்த்ததில் சசிகுமார் என்பவர் வீட்டில் மறைத்து பதுக்கி வைத்திருந்த புதிய ரக நாட்டு துப்பாக்கி மற்றும் துப்பாக்கியுடன் இருந்த 6 தோட்டாக்களையும் பறிமுதல் செய்த போலீசார் இருவர் மீதும் திருட்டுத்தனமாக புதிய ரக நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் வைத்திருந்த குற்றத்திற்காக வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து கூடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் கேரளா மருதா என்ற பகுதியை சேர்ந்த துப்பாக்கி விற்பனை செய்த அந்த கேரளா நபர் யார் மற்றும் வேட்டை கும்பலுடன் இந்த வேட்டை கும்பலுடன் தொடர்பில் இருப்பவர்கள் யார் யார் கைது செய்யப்பட்ட இருவரும் கொடுத்த வாக்குமூலம் என்பது அந்த எந்த அளவுக்கு உண்மை என்பதனை கண்டறிய தேவாலா டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இவர்கள் வாக்குமூலத்தில் கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டம் மருதா பகுதியில் ஒருவரிடம் இருந்து வாங்கிய துப்பாக்கி என்பதால் அந்த மருதா பகுதியில் உள்ள வனப்பகுதி நக்சல்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியாக இருக்கும் நிலையில் அங்கு நாட்டு துப்பாக்கி விற்பனை செய்ததும் அதனை தமிழகத்தைச் சேர்ந்தவர் வாங்கி வந்ததும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி வரும் நிலையில் இந்த புதிய ரக துப்பாக்கி குறித்து பல்வேறு கோணங்களில் சந்தேகமடையும் தேவாலய போலீசார் இங்குள்ள வேட்டை கும்பலின் செயல்பாடுகள் என்ன, அவர்களுக்குள்ள பிற தொடர்புகள் என்ன, இவர்களுக்கும் நக்சலிட்டுகளுக்கும் தொடர்பு உள்ளதா, இல்லை இந்த புதிய ரக நாட்டு துப்பாக்கி மூலம் வேறு ஏதேனும் சதித்திட்டம் செய்ய முற்பட்டவர்களா என்ற கோணத்தில் தேவாலா துணை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தலைமையில் தனிப்படை அமைப்பு போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளது. இவருக்கு புதிய ரக நாட்டு துப்பாக்கி விற்றதாக கூறும் அந்த கேரளா நபரிடமும் விசாரணை மேற்கொள்ள போலீசார் திட்டமிட்டுள்ளனர். குறிப்பாக புதிய ரக நாட்டு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் வைத்திருந்த 2 நபரை கைது செய்த போலீசார் அவர்களுக்கு தேவையான ஒரு சில செய்தியாளர்களை மட்டும் அழைத்து இந்த தகவலை பரிமாறியுள்ளனர். போலீசாரின் இந்த செயலுக்கு மற்ற செய்தியாளர்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியதோடு பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ளது.